உங்க ஆயா வீட்டு பாயா பாயா வீட்டு ஆயா ஃபுல் ஃபன் ஃபுல் ஃபன்னோட பண்றாங்க சொல்லுது பண்ணல வாங்குதே வேஸ்ட் ஃபைட் சிக்கன் தம்ஸ் அப் But I don't think I'm gonna order this meal again for myself. I'm rather sticking to my regulars. So welcome back, Dr. Jitu's family. So இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே ஸ்டோரி தாங்க. Taste it, rate it. ஆனா என்ன? Episode 2. So எல்லாருமே போஸ்டர் பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, நீங்க நினைச்ச மாதிரி தான் ஃபேவரட் பர்கர் வாங்கி சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. அதாங்க இல்ல. நம்மளோட ஃபேவரட் பர்கரை வேற ஒருத்தர் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி 5 பேரும் வேற ஒரு ஆர்டர் வேற ஒருத்தவங்களோட ஃபேவரட் பர்கர் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்க போறோம். ஸோ அதாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ரிவ்யூ மட்டும் கிடையாதுங்க, கம்ப்ளீட் ஃபன் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏய், நல்ல சர்க்கஸ் பண்ற மேம் நீ. எம்பி சந்தோஷ், நான் சிவில் இன்ஜினியர். நான் சென்னையில் ஒரு கம்பெனில வொர்க் பண்றேன். ஹலோ யூ गाइस, திஸ் இஸ் ஆக்ரிதி ஜெயின். ஃபார் தோஸ் ஆஃப் யூ டோன்ட் நோ, ஐ அம் எ ஃபுட் என்தூசியாஸ்ட். ஐ லவ் டாக்கிங் அபௌட் ஃபுட். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அபௌட் ஃபுட் எக்ஸைட்ஸ் மீ. நமக்கு சோறு தான் முக்கியம். I generally visit places, go to different places, try different cuisine, try different food, and put out my review on my Instagram and Zomato handle. ஆளும் மூஞ்சு நல்லா 3000 வருஷம் ஆமா மாதிரி டிசம்பர்ல போடாய். My name is Venkatesh. I am the owner of the channel. No comments. Simply yes. Hey, this is Mangashri. ராஜலட்சுமி ஒரு வேண்டிக்கிட்டு வெட்டணும் பத்தி. ஸோ இது இன்னைக்கான பர்கர் எபிசோட். லைக் நம்ம ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு மைக் டெஸ்டிங் 1 2 3 அந்த மாதிரி நார்மலா பண்ற ஆளு கிடையாதுங்க. சும்மா டெரஸ்ல வந்து ஃபுல் ஃபன்னோட பண்றோம். எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னு அதே எவ்வளவு நாளை திங்கிறது. ஸோ என்னோட ஃபேவரட் பர்கர் மீல் எல்லாமே பிடிக்குங்க. கேஎஃப்சி போனாலே என்ன ஆர்டர் பண்ணுறதே தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த 5-in-1 மீல் பாக்ஸ் இருக்கணுங்க, அதுதாங்க ஒரு பர்கர் கொடுப்பான், ஒரு ஃப்ரைஸு, ஒரு பெப்சி, ஒரு குக்கி. ஸோ இது மாதிரி ஒரு அப்படியே ஒரு எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ அதுதாங்க மை ஃபேவரட் மீல். But also I'm here to try something different. Every time I visit McDonald's, my go-to order is either their Maharaja meal or American Supreme. I believe I've tried almost the entire menu of McDonald's, the vegetarian part. Let's get into the video and know more about it. மீலுங்க, நான் வந்து எனக்கு ஃபேவரட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பர்கரை பற்றி நான் சாப்பிட்டது ஒன்றே ஒன்று தான், மெக்டோனல்ஸில் மெக் ஸ்பைசி பர்கர் மீல் தாங்க சாப்பிட்ருக்கேன். அதை தவிர வேறு எதுவும் சாப்பிட்டதே கிடையாதுங்க வாழ்க்கையில். என்னோட ஃபேவரட் பர்கர் சொல்ல சொன்னால் பட் என்ன ஃபேவரட்னு இல்லை, எனக்கு வந்து பர்கர்னு எல்லாம் பிடிக்கும். அந்த ஃபேவரட் பர்கர் வந்து வெஜ்ஜில் வந்து மெக் ஸ்பைசி பன்னீர் மீல். மை ஃபேவரட் மீல் இஸ் கேஎஃப்சி தந்தூரி. எனக்கு ஏன் அது ரொம்ப பிடிக்கும்னா, இந்த சிக்கன் வந்து எப்படி தனியா இருக்கு, நம்ம தனியா கூட எடுத்து சாப்பிடலாம். நன்றி சொல்ல உனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு நான் தான் மயங்குறேன். மகாராஜா மேக் மீல் அனுப்பிருக்காங்க. ஓகே, எது இங்க பர்கருக்கு கிரீல் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நான் இந்த பர்கரை மொட்டை மாடில மட்டும் சாப்பிட போறது இல்லைங்க. நான் இந்த பர்கரை சுத்தி சுத்தி சாப்பிட போறேங்க. என்ன பர்கர் மீல் வந்திருக்கு பார்க்கலாங்க. இதெல்லாம் வந்துருக்கு கேஎஃப்சியிலேருந்து வந்திருக்கு. எப்பவுமே குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில தான் போடணும். பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பொட்டேட்டோ
எல்லாரும் பர்கர் சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா யார் அந்த பர்கரை கண்டுபிடிச்சான்ட்டு? சரிங்க ஐயா, இது சாத்தியம்னா நான் தயார். உங்களுக்கு யார் அந்த பர்கர் கண்டுபிடிச்சாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க நம்ம பர்கர் சாப்பிட்டு பாப்போம். சோ தந்தோரி சிங்கர் யார் இந்த ஆர்டர் கொடுத்தாரு தெரியல, ஆனா இந்த ஆர்டர் கொடுத்தது நன்றி. ஏன்னா சிக்கன்னாலே நம்ம பயங்கரமா சாப்பிடுவோம். சிக்கன் என்ன தான் சாப்பிடுங்க, என்ன கடை சாப்பிடுங்க. இந்த பாருங்க தந்தூரி பர்கர். செம்மையா இருக்குங்க. சைஸ் காஞ்சி போயிருக்கு, டெலிவரி பண்ணதுனால சூடாயிருக்கும், கிறிஸ்பியா இல்லை. ஓகே சூப்பர், பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த பர்கரோட ரேட்டிங் 9 out of 10. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பர்கர். So here we have our pani burger, our fries, piri piri fries and some coke. So let's start with fries. I love piri piri fries. Piri piri fries. So we have our burger here. Let's see how it looks. It's so dead. I mean, it's literally dead. There's some lettuce and I think this is some kind of sauce and this big chunk of paneer. I don't know, let's just give it a try. போக போக ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. So we wanted this coke very much to push down our burger. பர்கரை நன்றாக உள்ளே தள்ள கோக் வேண்டும். I mean the burger is really dry. It has paneer, lettuce and little sauce which probably makes it very hard to put it down your throat. Ek babu. So we wanted the coke and the coke is basically 90% of water and 10% of coke because the ice is melted and it has become water. Cool down. Give it a 5 on 10 because of the fries. Coke is good. I mean, what can you tell about a coke? But if it were without the ice cubes, better. So that's it about this meal. And yes, it's 5 on 10. So yeah, we're done here. Why black? Same black. Tutti sutti saada poranga. Ayyo. என்னங்க இது? கட்லட்டா? சாப்பிட முடியலங்க, என்னால சத்தியமா சாப்பிட முடியலங்க. முகத்துல ஒரு தேஜஸ பார்த்த, எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. I would give just 6 out of 10. Finally food வந்துருச்சு.
இங்கே திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஏரியாவுக்கு ஜொமேட்டோ சர்வீஸ் கிடையாது. ஸோ நானே போய் வாங்க வேண்டியதாக போச்சு. இப்போது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போய் சொல்லி இ பாஸ் அப்ளை பண்ணி கிளாசிக் ஜிங்கர் பாக்ஸ், இது கூட நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெப்சி ஒருத்தங்க குடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் ஃப்ரைஸ் காஞ்சி போன ஃப்ரைஸ், அப்புறம் ஒரு பர்கர். ஃபஸ்ட்டு ஃப்ரைஸ்ல இருந்து போனால் ஃப்ரைஸு, ஃப்ரைஸ் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு. இப்போ வந்து என்ன உடச்சாலும் கிறிஸ்பியெல்லாம் சவுண்ட் வராது. ஐயோ போச்சே, இது சாஸ் வச்சு இதெல்லாம் சாஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணுவோம். நல்ல ஃப்ரைஸ்லாம் விரும்பினே சாப்பிடலாம். இது உண்மையாகவே அவுட் ஆஃப் டென்னுக்கு நான் ஒரு 2 கொடுப்பேன். ஃப்ரைட் சிக்கன் தம்ஸ் அப். ஐயோ அலாட் ஆயிக்கடா அலாட். நெக்ஸ்ட் நம்ம இந்த கதையோட ஹீரோ பர்கர். பர்கர் டேஸ்ட் இஸ் குட், நல்லா இருக்குமையா. இதை வந்து 260 ரூபீஸ் நினைக்கிறேன். இது நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா 170. இது நீங்கள் தனியாக இது மட்டுமே வாங்கிடலாம். இந்த ப்ரைஸும் இந்த சிக்கன் ஸ்டிப்புக்காண்டி நீ எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் பே பண்ணுறதுலாம் ஒர்த்து கிடையாது. மாடு கலந்து தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே, மாடு கலந்து தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 வந்து நான் 6 கொடுப்பேன். 6.5 வந்து கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது அசிங்கசிங்கமா சொல்லணும்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கழி கொடுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ see you until next video. This is Jitu signing off. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.